Hi friends, welcome to Global Techie. இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா TNPSC ல இருந்து jailer jobக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அத பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நாம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போதான் நம்ம சேனல்ல நீங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது TNPSC ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஜெயில் சர்வீசஸ்லேருந்து ஜெயிலர் ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 14/9/2022 அன்னைக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13/10/2022 வரைக்கும் நாம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் வந்துட்டு இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிவிடுங்க, சரிங்களா? அடுத்து வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியில் கேட்டிருக்காங்க. அதாவது ஜெயிலர் மென்னு ஜெயிலர் உமன், அதாவது ஸ்பெஷல் ப்ரிசன் ஃபார் உமன், இந்த ரெண்டு கேட்டகரியில் கேட்டிருக்காங்க. ஜெயிலர் மென்னில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வேகன்சியும், உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சியும் கேட்டிருக்காங்க. இதில் சேலரின்னு வந்து பார்த்தீங்கன்னா 36,900 ரூபாயிலேருந்து 135,100 ரூபா வரைக்கும் லெவல் 18 வந்துட்டு கொடுக்குறாங்க, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்துட்டு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 2 வேகன்சியும், பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சியும், எம்பிசி டிசி பிஎஸ்டிஎம் வந்து 1 வேகன்சியும், அதே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க 1 வேகன்சியும், டோட்டல் வந்து 6 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உமன், அதாவது ஜெயிலர் ஸ்பெஷல் ப்ரிசன் ஃபார் உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 1, எஸ்சி அருந்ததியினர் 1, அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் உள்ளவங்க மட்டும் 1 கொடுத்துருக்காங்க. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னா இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைமும் கொடுத்துருக்காங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி நோட்டிபிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14/9/2022 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13/10/2022. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம ஏதாவது அப்ளை பண்ணவங்களும் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம், ஏதாவது கரெக்ஷன் இருக்குங்கிற பட்சத்தில் 18/10/2022 20/10/2022 நாம் வந்து நம்ம அப்ளிகேஷனில் உள்ள கரெக்ஷனை வந்து சரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் வந்துட்டு ஓஎம்ஆர் ஷீட் மூலயமாகவும் எக்ஸாம் நடக்கலாம், அப்படி இல்லைங்க பட்சத்தில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டும் நடக்கலாம். அதுக்கு வந்துட்டு பின்னர் வந்துட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுப்பாங்க, நம்ம அப்போ கண்டிப்பாக வீடியோ போடலாம், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படி தான் நடக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அதாவது 22/2022 அன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து 12:30 அதாவது 9:30லேருந்து 12:30 வந்து பேப்பர் 1. அதேமாரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மதியத்தில் 2:30லேருந்து 5:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிகிரி ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கும், அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில், மற்றது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் என்னன்னா ஏஜ் லிமிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி அருந்ததியினர் எஸ்டி பி எம்பிசி டிசி பிசி பிசி முஸ்லீம் இவ்விடோ கேட்டகரிக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. அதே வந்து பார்த்தீங்கன்னா அதர் கேட்டகரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் கிரிமினாலஜி கிரிமினல் ஜஸ்டிஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் சோசியல் ஒர்க், இதில் முடித்தவங்க இந்த டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37 இயர்ஸ் வந்துட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இருந்தால் போதும், அதாவது பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும். இதில் இன்னொரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் கிரிமினாலஜி அண்டு கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் மாஸ்டர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க், இவங்க இதில் முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது டிகிரி முடிச்சுன்னா அப்ளை பண்ணலாம், டிகிரி முடிச்சு அப்ளை பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடைக்கிது, அதாவது நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள் ஆகுறீங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டகரியில் முடிச்சிருக்கவங்களும் சேம் மார்க் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அதாவது மாஸ்டர் டிகிரி இன் கிரிமினாலஜி அண்டு கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் சோசியல் ஒர்க், இது முடித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு கொடுப்பாங்க. அடுத்து வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு நடக்கும். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி
எஸ்சி அருந்துதினர் இல்லாதவங்க மற்ற கேட்டகரியில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென் வந்து பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டரும் எஸ்சி எஸ்டி எஸ்சி அருந்ததினர் வந்து பார்த்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டில் எஸ்சி எஸ்சி எஸ்டி அருந்ததினர் இல்லாதவங்க அதாவது ஜெண்டர் கேட்டகரியில் உள்ளவங்க பிசி எம்பிசி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 81 சென்டிமீட்டர் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சி அருந்ததினர் வந்து 79 சென்டிமீட்டர் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்டி அருந்ததினர் இல்லாதவங்க 86 சென்டிமீட்டரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வந்து எஸ்சி எஸ்சி அருந்ததினர் எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 44 சென்டிமீட்டரும் அவங்கள விரிஞ்ச நிலையில் அவங்களோட ஜஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு மட்டும் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டி எஸ்சி அருந்தது இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா 186 சென்டிமீட்டரும் எஸ்சி எஸ்சி அருந்ததினர் எஸ்டி கேட்டகரியில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து நிறைய இன்ஃபர்மேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபீஸு டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி எல்லா டிஎன்பிஎஸ்சியில் உள்ளதும் சொல்கிற மாதிரி தான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா 150 கொடுத்து பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் இல்லாதவங்க ஓகேங்களா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு த்ரீ மூணு தடவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரீயாக எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மூணு டைம் முடிஞ்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸை வந்துட்டு 200 வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.